Praise the Lord. Praise the Lord. We thank God for His presence this morning. நம்மத்தில் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கின்றதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Shall we pray together? நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமா? Father, we thank you for your anointing in this place. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்திலே இருக்கின்றதற்காய் நன்றி. We ask that you would give us now revelation in your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு நீர் ஆண்டவரே வெளிப்பாடுகளை தருவீராக. The Bible declares that you sent your word and you healed your people. ஆண்டவரே, நீர் கட்டிலே இருக்கின்றவர்களை விடுதலை படுத்தி உம்முடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை சுகமாக்கினீர் என்று சொல்லி. We pray this morning for the anointing of healing. ஆண்டவரே, சுகம் அளிக்கின்ற அபிஷேகத்தை எங்கள் மீது நீர் அருள பண்ண போகின்றதற்காய் நன்றி. The healing of heart, mind and spirit. ஆண்டவரே, இருதயம் ஆவி ஆத்மாவுடைய சுகத்தை நீர் எங்களுக்கு தரப்போகின்றதற்காய் நன்றி. We thank you for the seed of clarity and purpose. ஆண்டவரே, எங்கள் நோக்கத்தையும் தெளிவையும் உண்டாக்குகின்ற அந்த வித்தை எங்களுக்குள்ளாக நீர் வைக்க போகின்றதற்காய் நன்றி. Being sown in the hearts and the minds of all your children. ஆண்டவரே, இந்த வித்தானதை உம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளின் இதயத்திலே நீர் விதைக்க போகின்றதற்காய் நன்றி. Holy Spirit, we thank you for a wave of glory in this place. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் அலை இங்கே இருக்கின்றதற்காக பரிசுத்தாவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். We thank you for a fresh anointing in this place, oh God. ஆண்டவரே, புதுமையான அபிஷேகத்தின் இடத்திலே நீர் வைத்திருக்கின்றதற்காக நன்றி. Now let Jesus be glorified in this place. ஆண்டவரே, இந்த இடத்திலே கிறிஸ்து இயேசுவானவர் மகிமைப்படுவாராக. And we'll give you all the glory, honor and praise. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உம்மொருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம் பிதாவே. And the people of God said amen. தேவ ஜனம் ஆமென் என்று நாம் உரைக்கலாம். This morning I want to deal with the thought, stay with the plan of God. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய திட்டத்தை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். We want to use as our primary text Daniel chapter 2 verses 17 through 23. முதலாவதாய் நம்முடைய இந்த பாடத்தின் தியானத்திற்காய் இரண்டாவது தானியேல் 17 வசனத்திலிருந்து தொடங்கி நாம் வாசிப்போம். Here the scripture says, then Daniel went to his house and made the thing known to Hananiah, Mishael and Azariah his companions, that they would desire mercies of the God of heaven concerning this secret, that Daniel and his fellows should not perish with the rest of the wise men of Babylon. Then was the secret revealed unto Daniel in a night vision. Then Daniel blessed the God of heaven. Daniel answered and said, blessed be the name of God forever and ever, for wisdom and might are his, and he changeth the times and the seasons. He removeth kings and setteth up kings. He giveth wisdom unto the wise, and knowledge to them that know understanding. He revealeth the deep and secret things, and knoweth what is in the darkness, and the light dwelleth with him. I thank thee and praise thee, O thou God of my fathers, who has given me wisdom and might, and has made known unto me what we desired of thee, for thou hast now made known unto us the king's matter. 17-23 வசனங்கள் வரை. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தம் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாத படிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனன்யா, மிஷாவேல், அசாரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்தினாலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் முள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளுள்ளும் உள்ளதுமானது மறைப்பொருள் உள்ளமானவைகளை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். Here we have four young men who have purpose to follow God. இங்கே நான்கு வாலிபர்கள் கர்த்தருடைய நோக்கத்தை
திட்டத்தை பின்பற்ற அவர்கள் வாஞ்சை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். Everything that we will ever do for God begins with the purpose of our hearts. நாம் கர்த்தருக்கு என்னையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று முயலுகிறோமோ வாஞ்சிக்கின்றோமோ அது இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கின்றதாய் இருக்கிறது. Daniel and his three friends were brought as slaves to Babylon. பாபிலோனிய தேசத்திற்கு தானியேலும் அவருடைய நண்பர்களும் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டனர். Between the ages of 14 and 18. 14, 18 இந்த வயது காலத்திற்குள்ளாக அவர்கள் அடிமைகளாய் இந்த நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். Separated from their family and friends, they were still able to follow God. அவர்கள் குடும்பத்தினரால் உறவினர்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தரை விடாமல் கர்த்தர் மீது விட்டு கொடுக்காமல் கர்த்தரை பின்பற்றுகின்றவர்களாய் காணப்பட்டார்கள். It is very important as young men and women that we have a personal relationship with God. வாலிப பெண்ணாய் ஆணாய் இருக்கின்ற நாமும் கூட தனிப்பட்ட முறையிலே கர்த்தரோடு கூட உறவை வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு பொருளாய் இருக்கிறது. They belong to the class of wise men in Babylon. பாபிலோனிய தேசத்திலே கூட ஞானிகளுடைய தரத்திலே ஞானிகளுடைய குழுவிலே அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். This text deals with the king being angry because he has a dream that he has forgotten. இங்கே ராஜாவுக்கு கோபம் உண்டாயிருக்கின்றது. காரணம் அவருக்கு கிடைத்த கனவை சொப்பனத்தை அவர் மறந்திருக்கின்ற காரணத்தினாலே. Now Nebuchadnezzar says, "The dream I have forgotten. I want the wise men to tell me the dream, and then I trust that you can give me the interpretation." இப்பொழுது நெபுகட்நேசர் ராஜா சொல்கின்றார், எனக்கு ஒரு சொப்பனம் கனவு வந்திருக்கின்றது, ஆனால் அந்த கனவை நான் மறந்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய தேசத்தில் இருக்கின்ற ஞானிகள் இந்த கனவை எனக்கு கொடுக்க வேண்டும். அந்த கனவை எங்களுக்கு அவர் கொடுத்தால்தான் உங்களால் கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியும் என்பதை நான் ஒற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். All of the wise men and astrologers of Babylon told the king, "No man on earth can give you this information." அதற்கு பிரதிஉத்தரமாய் அந்த பாபிலோன் தேசத்திலே இருந்த ஞானிகளும் புத்திமார்களும் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இருக்கின்ற யாராலுமே உங்களுடைய கனவை கொடுக்க முடியாது. Usually the king would tell his dream and then they would prepare lying words to deceive the king. பாருங்கள், ராஜா எப்பொழுதெல்லாம் அவருடைய கனவை கொடுக்கின்றார்களோ இந்த ஞானிகள் ராஜாவை திசை திருப்பும் படியிலே ராஜாவுக்கு பிரியமாய் நடந்து கொள்வதற்காக பொய்களை சொல்லி அவர்கள் ராஜாவை மயக்குகின்றவர்களாய் இந்த ஞானிகள் இருந்தார்கள். This time Nebuchadnezzar does something very smart. He says, "I've forgotten the dream. If you tell me what the dream was, then I'll trust that you're giving me a right interpretation." ஆனால் இப்பொழுது நெபுகட்நேசர் ராஜா அறிவுபூர்வமான ஒரு காரியத்தை செய்கின்றார். அவர் என்ன செய்கின்றார்? அவர் கனவை சொல்வதில்லை. நான் கனவை மறந்து விட்டேன். என் கனவை யார் சொல்கின்றார்களோ அதற்கு யார் விளக்கம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையாக கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கின்ற ஞானி என்று நான் ஒற்றுக்கொள்வேன் என்று அவர் சொல்கிறார். Now the wise men finally tell the truth. They say such knowledge and power only resides in heaven with the gods. அப்பொழுது இந்த வாலிபர்கள் அந்த கனவையும் சொல்லி அதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். பிறகு கனவை கேட்டவர்கள் ஒற்றுக்கொள்கின்றார்கள், இந்த விளக்கம் கொடுக்கின்ற ஞானமும் வல்லமையும் பரத்திலிருந்து வருகின்றதா இருக்கிறது என்ற உண்மையை ஒற்றுக்கொள்கிறார்கள். Nebuchadnezzar says, "I don't care if you don't tell me the dream, I will kill all of you." அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு கனவையும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களை எல்லோரையும் நான் கொன்று விடுவேன். This will include Daniel and his friends. இதை யாரை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் பார்த்து இந்த வார்த்தைகளை இந்த ராஜா பேசுகிறார். Now this is very important. இது மிக முக்கியமான ஒரு காரியமா இங்கே இருக்கிறது. When Daniel learns of the king's decree, he immediately turns to God. பாருங்கள், ராஜாவுடைய இந்த அந்தஸ்தையும் ராஜாவுடைய எதிர்பார்ப்பையும் தெரிந்தவுடனேவே தானியேல் கர்த்தர் பக்கமாய் தன் முகத்தை திருப்புகிறான். Now I want you to notice something. Everybody talks about Daniel being such a great man of God. ஒன்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், தானியேல் கர்த்தருடைய ஒரு பெரிய ஊழியனாய் இருந்ததை பற்றி அநேகர் பேசுகிறார்கள். But I submit to you, Daniel was a great man of God because he had great friends. நான் உங்களுக்கு இதை சொல்லட்டும், தானியேலால் கர்த்தருக்கு ஒரு சிறந்த ஊழியனாய் இருக்க முடிந்தது. காரணம், அவனுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தபடியினால். Daniel comes home to his friends and he says, "Let's pray together." தானியேல் அவனுடைய சிநேகிதர்களிடத்தில் வந்து சொல்கின்றார், நாம் ஒன்று சேரி ஜெபிப்போம். He asked them that they should pray for mercy from God. தானியேல் அவருடைய நண்பர்களை பார்த்து சொல்கின்றான், நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற இரக்கத்திற்காக காருண்யத்திற்காக ஜெபித்துக் கொள்வோம். God has not made us to walk by ourselves or to walk alone. நாம்
நாம் தாண்டோன்றிகளாய் நடப்பதற்காகவும் நம் சுயத்தின் மீது சார்ந்து நடப்பதற்காகவும் கர்த்தர் நம்மை உருவாக்கவில்லை. On this Christian journey you need good friends. நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணத்திலே கூட நமக்கு நல்ல சிநேகிதர்கள் தேவை. Now Daniel had some very unique friends that were going with him. தானியலோடு கூட விசேஷித்தமான நண்பர்கள் சிநேகிதர்கள் அவனோடு கூட இந்த பிரயாணத்திலே இருந்தார்கள். Now in Hebrew culture names were prophetic. பாருங்கள், எபிரேய கலாச்சாரத்திலே பெயர்கள் அது தீர்க்கதரிசன வாய்ந்தவையாய் இருந்தது. Daniel's name means God is my judge. பாருங்கள், தானியேல் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் கர்த்தர் என் நீதிபதியாய் இருக்கின்றார், என்னை நியாயம் விசாரிக்கின்றவராய் கர்த்தர் இருக்கின்றார் என்பதற்கான பொருள். Hananiah means God is gracious. அனானியா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் கர்த்தர் என் மீது கிருபை பாராட்டுகின்றவராய் இருக்கிறார். Mishael means who is what God is. பாருங்கள், மீஷாவேல் என்பதற்கான அர்த்தம் கர்த்தர் அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம். Azariah means God is helped. God has helped. அசரியா என்பதற்கான அர்த்தம் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று அர்த்தம். Now let me get some help. Let me get three brothers. எனக்கு உதவி தேவை, மூன்று சகோதரர்கள் முன்னே வாருங்கள். Now don't you find this very interesting prophetically? இது உங்களுக்கு தீர்க்கதரிசன வகையிலே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கலாம். That God sends three friends with Daniel into the land of Babylon. பாபிலோனிய தேசத்திற்கு தானியேலுடைய மூன்று சிநேகிதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். The first friend reminds him of the grace of God. முதலாவது நண்பர் தானியேலுக்கு கர்த்தருடைய கிருபையை பற்றி பேசுகின்றதா இருக்கிறது. In Psalm 23 it says surely goodness and mercy shall follow me all the days of my life. சங்கீதம் 23 சொல்கின்றது, சதா காலமும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்கின்றதா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. The next friend represents the strength of God in Daniel's life. தானியேலுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது நண்பர் கொண்டு வருகின்ற நட்பு கர்த்தருடைய பலத்தை அது காண்பிக்கிறது. God will give us the strength to run through a troop and to leap over a wall. பாருங்கள், எல்லாவற்றையும் தாண்டி முன்னே செல்கின்ற பலனை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் நமக்கு அதை தருகிறார். The third friend is the help of God. மூன்றாவது நண்பர் கொண்டு வருகின்ற இந்த நட்பு அது கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற உதவி. Now if you're in a strange land and you have grace of God, strength of God and the help of God, you can make it. பாருங்கள், உங்களிடமிருந்து கர்த்தரிடமிருந்து உங்களுக்கு அவருடைய இரக்கமும் அவருடைய பலனும் அவருடைய உதவியும் உங்களுக்கு வருகிறது. So when Daniel's life was in jeopardy, where did he turn? To the grace of God, the strength of God and to the help of God. தானியேல் குழப்பகரமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவன் எதிரி பக்கமாய் முகத்தை திருப்பினான். அவன் கர்த்தரிடமிருந்து வந்த கிருபை, கர்த்தரிடமிருந்து வந்த உதவி, கர்த்தரிடமிருந்து வந்த பலனுக்காக அவன் திரும்பினான். Even in the beginning of creation when God said that everything was good. பாருங்கள், கர்த்தர் சிருஷ்டிப்பு செய்வதற்கு முன்பாகவே அவர் சொன்னார், எல்லாம் நன்மையாய் இருக்கிறது என்று சொல்லி. God said one thing is not good, it is not good for a man to be alone. ஆனால் அவர் என்ன நன்மை இல்லை என்று சொன்னால், மனிதன் தனியே வாழ்வது இருப்பது நன்மை இல்லை என்று அவர் சொன்னார். So God has created us for fellowship and for communion. நாம் மற்றவர்களோடு கூட ஒரு நல் சாட்சியின் உறவு கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு கூட நாம் பழக வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். So my question is, who are your friends to when you're in trouble? இன்று இந்த காலவேளையிலே என்னுடைய கேள்வி இதுதான், உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது எந்த நண்பர் பக்கமாய் நீங்கள் திரும்புகிறீர்கள்? And are they godly friends that will give you the grace of God, the strength of God and the help of God? அப்படிப்பட்ட நண்பர்கள் கர்த்தரால் உங்களுக்கு வந்த நண்பர்களா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நண்பர்களா, அந்த நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு உதவியும் பலனும் உங்களுக்கு கிருபையும் கிடைக்கிறதா? So God doesn't just want you to have friends, he wants you to have the friends that point at your life. நீங்கள் வெறும் சிநேகிதர்களை பெற்றிருக்க வேண்டும் என்று மாத்திரம் கர்த்தர் விரும்புவதில்லை, அந்த சிநேகிதர்கள் கர்த்தரால் வந்திருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். In Ecclesiastes chapter 4 verses 9 to 12. பிரசங்கிகள் நான்காம் அதிகாரம் 9-12 வசனம். The Bible says two are better than one. இருவர் ஒருவரை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று வசனம் சொல்கிறது. Because they will have a good reward for their labor. பாருங்கள், அவர்களுடைய கையின் பிரயாசத்திற்கு அவர்கள் பலன்களை வெகுமானங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று வசனம் சொல்கிறது. If they fall, one will lift up his fellow. ஒருவர் கீழே விழுந்தால் இன்னொருவர் அவரை தாங்கி பிடிப்பார் என்று வசனம் சொல்கிறது. But woe to him that is alone when he falleth. Woe to him that is alone when he falleth. ஆனால் கீழே விழும் பொழுது அவர்களை தாங்கி பிடிக்க வேண்டும். For he have no one to help him up. ஆனால் அவன் கீழே விழும் பொழுது அவனை பிடிக்க யாருமே இல்லை. If two lie together they will have heat. இரண்டு பேர் ஒன்றாக இருந்தால் அவர்களால் ஒன்றாக உணவருந்த முடியும். But how can one be warm alone? ஆனால்
இருவர் ஒன்றாக இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே உஷ்ணம் இருக்கும் ஆனால் ஒருவர் மாத்திரம் தனியாக இருந்தால் அவன் எப்படி உஷ்ணத்தை காண முடியும் If one prevail against them two shall withstand him ஒருவருக்கு மீது இன்னொருவர் படையெடுக்கும் பொழுது இருவராய் இருந்தால் அந்த ஒருவரை இவர்கள் இருவர் சேர்த்து மடிக்க முடியும் A threefold cord is not easily broken மூன்றாக சேர்ந்திருக்கின்ற ஒரு பலமானது அது என்றைக்கும் உடைக்க முடியாது So the first point is sticking with God's plan remember your purpose முதலாவதாக நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தோடு அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தோடு நாம் ஒட்டி இருப்பது You must be faithful to God no matter where you are நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கர்த்தருக்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் The next point is to take good friends with you on your journey. உங்களுடைய விசுவாச இந்த கிறிஸ்துவ பிரயாணத்திலே தான் நீங்கள் நண்பர் நல்ல நண்பர்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும். Now the final point that I want to deal with is prayer. நான் கடைசியாக உங்களிடம் சொல்ல இருக்கின்ற குறிப்பு என்னவென்று சொன்னால் ஜெபம். Daniel teaches us that our job is to look to God for everything that we need. நமக்கு தேவையான எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அதை கர்த்தரிடத்தில் தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் No matter what we're facing we are to look to God என்ன நம்முடைய தேவையா இருந்தாலும் சரி நாம் கர்த்தரிடமிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் But I no longer want you to just pray ஆனால் நான் வெறும் ஜெபத்திலே மட்டும் நின்று விட கூடாது I want you to learn how to get an answer ஆனால் அந்த ஜெபத்தின் மூலமாய் நாம் எப்படி பதில் பெற்றுக்கொள்வோம் அதையும் நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் So often every morning when I see my students at the Bible college நான் காலை வேளைகளிலே என்னுடைய மாணவர்களை இந்த வேதாகம கல்லூரியிலே நான் பார்க்கும் பொழுது every morning I ask the same question நான் இதே கேள்வியை தான் நான் அவர்களுக்கு மறுபடியுமாய் கேட்பேன் what is the word of the lord today இன்று கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன My students used to have a very difficult time coming to my class என்னுடைய கிளாஸ்க்கு வருவது என்னுடைய மாணவர்கள் விரும்புவார்கள் The president of the college also used to have a fit with my class. The president also used to have a difficult time with my class. And the college உடைய பிரசிடென்ட் கூட பிஷப் அவருடைய கிளாஸ் அட்டெண்ட் செய்வது கஷ்டகரமான ஒரு காரியம் என்று அவர் எண்ணிக்கொள்வார். Every morning I would begin my class with prayer. என்னுடைய கிளாஸ்ல வர ஒவ்வொரு மாணவனும் என்னுடைய கிளாஸை ஆரம்பிப்பதற்கு முன்னால ஜெபத்தோட தான் ஆரம்பிக்க வேண்டும். And then I would pick on some student in the audience. அப்புற ஆடியன்ஸ்ல இருந்து பார்வையாளர்கள்ல இருந்து ஒருத்தரை அவங்க சாய்ஸ் செய்து அவர்களை தேர்ந்தெடுத்து Have you prayed today? அவர்களை பார்த்து கேட்பேன் நீங்க ஜெபித்தீங்களா? No I haven't prayed today. அப்பொழுது இல்லை நான் ஜெபிக்கவில்லை. You must leave my class. அப்பொழுது அப்படி அவங்க நான் ஜெபிக்கலன்னு சொன்னாங்கனா நீ என் கிளாஸை விட்டு வெளியே போயிடு என்று நான் சொல்லிவிடுவேன். If they didn't pray they couldn't come into my class. அவங்க ஜெபிக்கறதே முடிக்கலனா என் கிளாஸுக்குள்ளாக அவங்களால வர முடியாது. How can we do the work of God without prayer? கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருடைய ஊழியத்தை நாம் எப்படி ஜெபமில்லாமல் செய்ய முடியும்? But then the next point is prayer is not just talking to God. இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பு ஜெபமானது கர்த்தரோடு வெறும் பேசுவது மட்டுமல்ல Prayer is God talking back to you. ஜெபம் கர்த்தர் நமக்கு பிரதியுத்தரம் கொடுப்பதும் ஆகும். So they said, Bishop, I prayed for you. எனக்கிட்ட சொல்வாங்க, பிஷப் நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டேன். They said, I said, what did the Lord tell you when you prayed for me? அப்ப நான் உங்ககிட்ட கேப்பேன், நீங்க எனக்காக ஜெபிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களுக்கு பிரதியுத்தரமா என்ன சொன்னார்? They said, I don't know. அப்ப அவங்க எனக்கு சொல்வாங்க, அது எனக்கு தெரியாது. Said, you haven't prayed for me yet. அப்ப நான் சொல்லவே அவங்களுக்கு, அப்ப நீ எனக்காக ஜெபிக்கவே இல்ல. If prayer is a conversation with God, கர்த்தரோடு கூட நாம் பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் ஜெபமானால், how can we talk to God but God not talk back to us? நாம் இந்த பேச்சுவார்த்தை எப்படி முழுமையடையும் நாம் மட்டும் பேசி கர்த்தர் பேசாமல் இருந்தால்? If we're talking to God, we must be able to hear him speak back. நாம் ஜெபத்திலே கர்த்தரோடு பேசுவேமே என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு பிரதியுத்தரம் கொடுப்பதும் அவர் நம்மோடு கூட பேசுவதும் நாம் கட்டாயமாய் கேட்போம். He says, "My sheep know my voice and a stranger they would not follow." வசனம் சொல்கின்றது என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறிவார்கள் என்று வசனம் சொல்கிறது In Proverbs 3, 5 and 6 it says if we acknowledge him he will direct our paths பாருங்கள் கர்த்தர் நம்முடைய வழிகளிலே நம்மை அவர் நம்முடைய வழிகளை நடத்துகின்றவர் அவராய் இருக்கின்றார் என்று வேதாகமம் சொல்கிறது So today in this session I want you to leave with the ability to hear the voice of God ஆகினால் இந்த பாடத்திலே கூட இந்த செஷனிலே கூட நீங்கள் கர்த்தர் மீது சார்ந்திருக்கிறவர்களாய் கர்த்தரிடமிருந்து உங்கள் ஜெபத்திற்கு பிரதியுத்தரம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்கள் இருக்க வேண்டும் Amen. Amen. In Matthew chapter 7, மத்தேயு 17 அதிகாரத்திலே we have one of the foundational scriptures on prayer. பாருங்கள் ஜெபத்திற்கான அடித்தள வசனங்களை நாம் இங்கே காணலாம். Matthew 7 verse 7. மத்தேயு
ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் through verse 10 ஏழிலிருந்து எட்டு வசனங்கள் வரை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிற யாவனும் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிற யாவனும் கண்டடைகிறான் தட்டுகிற யாவனுக்கும் திறக்கப்படும் This verse tells you that God is a good God. இந்த வசனம் உங்களுக்கு சொல்கின்றது நம் கர்த்தர் அவர் நல்ல கர்த்தர் It says to us that if men are evil but they know how to do good to their children how much more will God do good for you தீயவர்களா இருக்கின்ற மனிதர்களே அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையை யோசிக்கும் பொழுது நல்ல கர்த்தரா இருக்கின்ற நம்முடைய பிதா நமக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை யோசிப்பார் I have a son some of you know him his name is John எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான் அநேகருக்கு தெரிந்திருக்கும் அவருடைய பெயர் ஜான் என்று சொல்லி John is not a perfect son. என்னுடைய மகன் ஜான் ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பரிபூர்ணம் அடைந்த ஒரு மகன் அல்ல Sometimes I get upset with his actions. அவனுடைய சில காரியங்கள் நடவடிக்கைகளினாலே நான் வருத்தம் கொள்வது உண்டு. But every day I still feed him. ஆனாலும் கூட தினம்தோறும் நான் அவனை போஷிக்கின்றவனாய் இருக்கிறேன். Every day I still give him a place to lay his head. அவன் தங்கும்படிக்கான இடத்தை வசதிகளை நான் அவனுக்கு தகப்பனாய் கொடுக்கின்றவனாய் இருக்கிறேன். I still make sure his school fees are paid. இன்னும் கூட அவனுடைய ஸ்கூல் கட்டணத்தை நான் செலுத்துகின்றவனாய் இருக்கிறேன். We first must believe that God will do good when we ask him. நாம் முதலாய் விசுவாசிக்க வேண்டும் நாம் கர்த்தரை நோக்கி காரியங்களை கேட்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்காக நன்மையை செய்கின்றவராய் இருக்கிறார். God takes care of us not because we're perfect. நாம் பரிபூர்ணர்களாய் இருக்கின்ற காரணத்தினால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் இல்லை. But because we are his children. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற காரணத்தினால் தான் நம் மீது அக்கறை கொண்டவராய் கர்த்தர் இருக்கிறார். So the first principle is God is a good God. முதலாவது கோட்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்ல கர்த்தராய் இருக்கிறார். The second principle is God always answers prayer. இரண்டாவது கோட்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லா காலங்களிலும் பிரதியுத்தரம் கொடுக்கின்றவராய் இருக்கிறார். So the third principle in this verse says ask and it will be given, seek and ye shall find, knock and it shall be opened. மூன்றாவது கோட்பாடு இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் Now, இப்பொழுது this construction here in this verse இந்த வசனத்திலே இருக்கின்ற இந்த கட்டுமானமானது in the Greek language கிரேக்க பாஷையிலே மொழியிலே தான் it is repetitive motion அது தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு சக்தியாய் இருக்கிறது I need some help எனக்கு உதவி தேவை I need someone to go out this door here அந்த கதவு கிட்ட யாராவது செல்றீங்களா Wonderful close the door அந்த கதவை தயவு செய்து தாளிடுங்க மூடுங்க Now you go out அவர் வெளியே செல்கிறார் knock until we decide you're going to knock you understand me knock until I let you in okay இவர் கதவு திறக்கிற வரைக்கும் அவர் வெளியே இருக்கிறவர் தட்டி கொண்டே இருக்க போகிறார் This is exactly what it means. Knock and keep on knocking and eventually the door will be open. இதுதான் இதற்கான அர்த்தம் தட்டிக்கொண்டே இருங்கள் மீண்டும் தட்டிக்கொண்டே இருங்கள் எதுவரையிலே கதவு உங்களுக்காக கடைசியாய் திறக்கும் வரையிலே So God is saying he wants faith.
கர்த்தரிங்க நம்மிடமிருந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். If my brother had stopped knocking, the door would have never been opened. நம்முடைய சகோதரர் கதவை தட்டாமல் இருந்து விட்டால் கதவு திறந்திருக்கவே இருக்காது. His mind began to wonder, is he ever going to open this door? அவர் யோசிக்க ஆரம்பித்திருப்பார், நான் தட்டிக் கொண்டே இருக்கிறேன், எப்பயாவது திறக்குவாரா இல்லையா என்று. He got a little frustrated, so he pounded a little harder. அவர் தட்டிக் கொண்டே வரும் பொழுது ரொம்ப வருத்தமடைந்து கோபமடைந்து ஜோரா தட்ட ஆரம்பித்தார். He even changed the beats to how he was knocking on the door. அவர் தட்டுகின்ற சத்தம் கூட வேகமாய் மாறிடுச்சு. But the point is, if you stop knocking, the door will never be open. ஆனால் இதுதான் பொருள், நீங்கள் தட்ட நிறுத்திட்டா கதவு திறக்கவே திறக்காது. I don't know when God is going to open the door, but my job is to just keep knocking. கர்த்தர் எப்பொழுது கதவை திறப்பாரோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கடமை, என்னுடைய வேலை கதவை தட்டி கொண்டே இருப்பதுதான். I don't know when God is going to bless me, but my job is to keep seeking him. கர்த்தரனை எப்பொழுது ஆசீர்வதிக்க போகிறாரோ எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தரை விடாப்பிடையாய் தொடர்ச்சியாய் தேடுவதுதான் என்னுடைய வேலை. I don't know when I'm going to receive, but my job is to keep asking him for all spiritual blessings in heavenly places in Christ Jesus. எப்பொழுது கர்த்தர் எனக்காக வேலையை கொடுக்க போகிறாரோ எனக்கு அது தெரியாது, ஆனாலும் கூட தொடர்ந்து கர்த்தரிடத்திலிருந்து இறக்கத்தையும் அவரிடத்திலிருந்து ஆவிக்குரிய வரங்களையும் பெற்றுக் கொண்டிருப்பதுதான் என்னுடைய கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற வேலையாய் இருக்கிறது. The Bible tells us another story in the book of Daniel. Daniel இந்த புத்தகத்திலே இன்னொரு ஒரு கதை நமக்கு வேதாகமம் சொல்கிறது. In Daniel chapter 10, Daniel needed an answer from the Lord. 10 அதிகாரத்திலே தானியேலுக்கு கர்த்தரிடமிருந்து ஒரு பதில் தேவைப்படுகிறது. The Bible says that Daniel prayed to the Lord for an answer. ஒரு பதில் கிடைக்கும்படியாய் தானியேல் கர்த்தரிடத்திலே ஜெபித்தான். When he didn't get an answer, he fasted and prayed for 21 days. அவனுக்கு பதில் வேகமாய் கிடைக்காததினாலே 21 நாள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் சமயம் செலவழித்தான். Now what I find very interesting is that when the angel finally gets Daniel what he says. எனக்கு சுவாரஸ்யமாய் காணுகின்ற ஒரு காரியம் இதுதான். தூதன் தானியேலுக்கு தோன்றி அவனுடைய ஜெபத்திற்கு பிரதியுத்தரமாய் கொடுக்கும் பொழுது சொன்ன காரியம் இது. This is a very spiritual principle. இது ஆவிக்குரிய மண்டலத்திலே மிக முக்கியமான ஒரு கோட்பாடாய் இருக்கிறது. The Bible says the angel said God heard you the first day you prayed. இந்த தூதன் தானியேலை பார்த்து சொல்கின்றான், தானியேலே நீ ஜெபித்த முதலாவது நாளே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு விட்டார். But for 21 days was fighting with the spirit to bring you the answer. ஆனால் இந்த 21 நாளும் நான் ஆவியோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருந்தேன், இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வெற்றிகரமாய் கொடுக்கும் படிக்கு. When you don't get an answer to prayer, it's not because God has not heard you, but there is a fight in the spirit realm because Satan doesn't want you to get your answer. நீங்கள் சில நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு திடீரென்று மறுஉத்தரவு, உங்களுக்கு திடீரென்று பிரதிஉத்தரம் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை என்பதற்கான அர்த்தம் அல்ல. அது கொடுக்கும் படிக்கு உங்களுக்கு சாத்தான் விரும்பவில்லை. ஆவிக்குரிய மண்டலத்திலே சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். So Christians wrongly assume that God has not answered their prayer. ஆகினால்தான் கிறிஸ்துவர்கள் சுலபமாய் தவறாய் யோசித்துக் கொள்கின்றார்கள், நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லி. They don't realize that Satan is holding up the answers to their prayer. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மறந்து விடுறாங்க, இந்த முறையிலே தான் பிசாசானவன் ஆசீர்வாதத்தை நம்மிடத்திலே வராதபடிக்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. That's why Daniel kept knocking on the door for 21 days. ஆகையினால் தான் தானியேல் தொடர்ந்து 21 நாளும் விடாப்பிடியாய் அவன் கதவை தட்டிக் கொண்டே இருந்தான். Eventually God will cause the door to open for you if you have the faith to keep knocking. கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்காக கதவை திறப்பார், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, விடாமல் நீங்கள் கதவை விசுவாசத்தோட கூட தட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். This is my next favorite scripture on prayer, 1 John chapter 5 verses 13 through 14. ஒன்னு யோவான் 1 John 5 13 through 14. ஒன்னு யோவான் 5 அதிகாரம் 13 ல இருந்து 14. எனக்காக யாராவது வாசி. Is that 1 John 5? Yes. 1 John, let me, I might be too high. 5, 13 through 14?
1 Yohan 5th adhigaram 15th vasanam. I should have gave you verses 14 and 15. Sorry, I said 13. 14 15 vasanangal mannithukollungal. They read it? Yeah. Okay. This John talks about here the confidence that we have in God. பாருங்கள் இங்கே யோவான் கர்த்தர் மீது நமக்கு இருக்கின்ற உத்தரவாதம் கர்த்தர் மீது நமக்கு இருக்கின்ற விசுவாசத்தை பற்றி பேசுகிறான். Listen to this promise of scripture. பாருங்கள் இந்த வாக்குத்தத்தமான இந்த வசனத்தை நீங்கள் கேளுங்கள். If you ask anything according to God's will, he hears you. பாருங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நீங்கள் கர்த்தரிடத்திலே என்ன ஜெபத்தை முறையிட்டாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். If we know that God has heard us, நம்மை கர்த்தர் ஜெபத்திலே கேட்டிருக்கிறார் என்று நாம் உணர்ந்திருந்தால், we know we have whatever we've asked him. We have whatever we've asked him. நாம் அவரிடத்திலே கேட்டுக்கொண்ட யாவற்றையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். Anytime I'm praying according to God's word, he hears me. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கின்ற எல்லா முறையும் கர்த்தர் என்னை கேட்கிறார். If I know that God hears me, I know I have what I asked him for. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் என்ன கேட்கிறேனோ அது எனக்கு கிடைத்துவிடும் என்ற உத்தரவாதம் எனக்கு இருக்கிறது. This is a biblical principle on prayer. இது வேதாகம அடிப்படையிலே நமக்கு ஜெபத்தின் மீது கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கோட்பாடாக இருக்கிறது. I expect God to do what I asked him in prayer if I prayed according to his will. நான் கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையிலே கர்த்தரிடம் ஜெபத்திலே முறையிடுவேன் என்று சொன்னால் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு கண்டிப்பாய் பிரதிஉத்தரம் கொடுப்பார். Daniel and his friends were faced with death. தானியேலும் அவருடைய நண்பர்களும் இதை தான் செய்தார்கள். He went to his friends and said, "Let us pray to God for mercy." தானியேல் அவருடைய சிநேகிதர்களிடமிருந்து சென்று சொன்னான், "நாம் கர்த்தருடைய கிருபைக்காக ஜெபித்துக் கொள்வோம்." Daniel had peace in his heart after he prayed. அவன் ஜெபித்த பிறகு தானியேல் அவருடைய இதயத்திலே கர்த்தருடைய சமாதானத்தை உணர்ந்தவனாய் இருந்தான். But says God did not answer his prayer until he went to sleep. ஆனால் அவன் உறக்கத்திற்கு செல்கின்ற வரையிலே கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்று நமக்கு வசனம் சொல்லுது. If the king has threatened to kill you in the morning, how do you go to sleep? காலையில உங்களை வந்து அடுத்த நாள் காலையில ராஜா உங்களை கொல்ல போகிறார், இன்ற ராத்திரி உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? Daniel went to sleep because he knew God answers prayer. தானியேல் அவன் விசுவாசத்தோட உறக்கத்திற்கு சென்றான், காரணம் அவனுக்கு தெரியும் அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் கண்டிப்பாய் பதில் தருவார் என்று சொல்லி. When Daniel went to sleep, God gave him a dream. தானியேல் அவன் தூக்கத்திற்கு சென்ற பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு கனவை கொடுத்தார். The next morning when he woke up, he got up with praise and worship. அவன் காலையில எழுந்த உடனே கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஆரம்பித்தான். The Bible says if we seek the Lord, we will find him. வசனம் சொல்கிறது கர்த்தரை தேடுகின்றவர்களாய் நாம் இருப்போமே என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தரை நாம் கண்டு கொள்வோம். It comes to make us doubt our prayer life. ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் சந்தேகிக்கும்படியாய் நம்மை பிசாசு மாற்றுகிறான். He comes to make us doubt that God will do what he said he was going to do. கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்களை செய்வாரோ மாட்டாரோ என்று சொல்லி நம்முடைய இதயத்திலே சந்தேகத்தை கொடுக்க சாத்தான் வருகிறான். But God is no respecter of persons. If he blessed Daniel, he'll also bless you. கர்த்தர் முகதாட்சியை பார்க்கின்றவராய் இருப்பதில்லை. ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தால் உங்களுக்கும் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். There are no age restrictions on faith. There are no age limits on faith. பாருங்கள் விசுவாசத்தை பொறுத்தவரையிலே வயது சார்ந்த வேதங்கள் இல்லை. There are no age restrictions on power. வல்லமையை குறித்து உங்களுக்கு வரைமுறைகள் இல்லை. Whoever prays and believe, God will answer their prayer. யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ யாரெல்லாம் விசுவாசிக்கின்றார்களோ வரைமுறை இல்லாமல் கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்கின்றவராய் அவர்கள் கொடுக்கின்றவராய் இருக்கிறார். Whoever prays and believe will see the power of God revealed in their life. யாரெல்லாம் விசுவாசிக்கின்றார்களோ விடாப்பிடியாய் ஜெபிக்கின்றார்களோ கர்த்தருடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை இறங்குவதை அவர்கள் காண்கின்றார்கள். Whoever seeks the Lord will find him. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகின்றார்களோ தேடுகின்ற அந்த கர்த்தரை அவர்கள் கண்டடைவார்கள். The Bible tells us in Hebrews chapter 4 to come boldly before the throne of grace. பாருங்கள் கிருபையின் சிங்காசனத்தின் முன்னால் நாம் பெலன் கொண்டவர்களாய் நாம் வர வேண்டும் என்று சொல்லி விசுவாசம் நமக்கு வசனம் சொல்கிறது. It tells us that we will obtain mercy and find grace to help in the time of need. நமக்கு தேவையான காலங்களிலே கர்த்தரிடமிருந்து நமக்கு உதவியும் உத்தாசையும் அவரிடத்திலிருந்து நமக்கு கருணையும் வருகிறது என்று வசனம் சொல்கிறது. Another passage for your notes. இன்னொரு ஒரு வசனம் உங்களுடைய நீங்கள் எழுதி கொள்ள குறிப்பெடுத்துக் கொள்ள. Saint Mark 11:24. Mark 11 Mark 11:24.
There it tells us whatsoever ye desire when ye pray. நாம் எதையெல்லாம் வாஞ்சித்து நாம் ஜெபிக்கின்றோமோ, believe that you have it. அதை விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, and you will receive it. அதை நீங்கள் அப்படி விசுவாசித்த வண்ணமே பெற்றுக்கொள்வீர்கள். So God makes faith a requirement for being blessed in prayer. ஆகையால் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபித்தவற்றை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Now why doesn't some prayer get answered? எதற்காக சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது? The only prayers that God does not answer, but he answers in a way, ஒரே ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்காமல் இருக்கிறார், ஆனால் அது என்னவென்றால், is when we ask for things that are out of our own fleshly desire. நம்முடைய உலகத்தரமான மாம்சத்தினாலே நடத்தப்பட்டு கேட்கின்ற காரியங்களுக்கு கர்த்தர் ஜெபத்திலே பதில் தருவதில்லை. In James chapter 4, it talks about having evil desires. பாருங்கள், யாக்கோபு 4 அதிகாரத்திலே பரிசுத்தமல்லாத சாத்தான், பரிசுத்தமில்லாத காரியங்களை நாம் தேடுகின்றவர்களா இருக்கின்றோம், அதை பற்றி பேசுகிறது. Those are the only kind of prayers that God won't answer. பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்களுக்காக காரியங்கள் ஜெபிக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு மறு உத்தரவு தருவதில்லை. But even those prayers he's answered by saying no. ஆனால் அந்த ஜெபங்களுக்கும் கர்த்தர் பிரதி உத்தரவு இல்லை என்பதை சொல்லும் மூலியமாய் அவர் கொடுக்கிறார். So here we have four men, young men, who believe God. இங்கே 4 வாலிபர்கள் கர்த்தர் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள், அவர்களை காண்கிறோம். God answered their prayer for revelation. கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்திற்கு வெளிப்பாடுகளின் மூலமாய் பதில் கொடுக்கிறார். The Bible says, if any man lack wisdom, let him ask God who gives liberally. ஞானத்திலே குறைவுள்ள யாவனும் கர்த்தரிடத்திலே அதை பெற்றுக்கொள்வானாக, கர்த்தர் அவர்களுக்கு அதை கொடுக்கின்றவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. And he doesn't withhold anything. அவர் எதையும் அவரிடத்திலே அவர் வைத்துக் கொள்வதில்லை. So if I want to hear from God, நான் கர்த்தரிடமிருந்து பதில் கேட்க வேண்டும் என்று சொன்னால், I first must believe that God exists. கர்த்தர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். And I must believe that God is faithful to reward those who diligently seek him. கர்த்தரை விடாப்பிடியாய், உண்மையாய், அவர்கள் கவனமாய் தேடுகின்றவர்களுக்கு கர்த்தர் நன்மையை பாராட்டுகிறார் என்ற இந்த உண்மையை நான் அறிந்தவனாய் இருக்க வேண்டும். Every morning when I pray to God, I expect him to talk to me. தினம்தோறும் காலைதோறும் நான் கர்த்தரிடத்திலே பேசும் பொழுது எனக்கு அவர் பதில் தர வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Every evening before I go to bed, I expect God to talk to me. நான் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் ஜெபிக்கும் பொழுது நான் கர்த்தர் எனக்கு பதில் தருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். Every time I enter into the worship service, I expect God to talk to me. நான் ஆராதனை நேரங்களுக்குள்ளாக சென்று செல்லும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். The more you get used to hearing God, the more you will look for God to speak. அந்த நீங்கள் எவ்வளவு எவ்வளவாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று எதிர்பார்க்க பழகிக் கொள்கின்றீர்களோ, கர்த்தரிடத்தில் நீங்கள் பேச எதிர்பார்க்க நீங்கள் அதிகமாய் ஆரம்பிப்பீர்கள். But if you don't believe, you'll never hear anything. ஆனால் நீங்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருந்தால் கர்த்தரிடமிருந்து எந்த பதிலையும் கேட்க மாட்டீர்கள், பிரதி உத்தரவத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். How sad to be a Christian who never hears anything from God. கர்த்தரிடமிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளாத வாழ்கின்ற அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு கடினமான, கஷ்டகரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கிறது. How sad to be a Christian and be deceived by the devil that God doesn't talk to you. எவ்வளவு துக்ககரமான வாழ்க்கை இது. நாம் பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டு கர்த்தர் நம்மிடத்தில் பேசாமல் இருக்கும் பொழுது அது மிகவும் துக்ககரமான காரியம்தான். Can I be very honest with you? உங்களோடு கூட நான் உண்மையை பேசலாமா? As I travel to many different churches, நான் அநேக சபைகளுக்கு நான் பிரயாணிக்கும் பொழுது, everybody wants to get a prophetic word from God. எல்லோரும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். But do you know what the Bible says about that? வசனம் இதை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? In the book of Numbers, God said that he wanted all of his people to be prophets. பாருங்கள், எண்ணாகமத்திலே கர்த்தர் சொல்கின்றார், அவருடைய எல்லா பிள்ளைகளும் அவர் தீர்க்க தரிசிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God's desire is to talk to every one of us specifically. தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொரு எல்லாரோடு கூட தனிப்பட்ட வகையிலே பேச வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். In 1 Corinthians chapter 14 it says you may all prophesy. பாருங்கள், 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது, நீங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள் என்று சொல்லி. Now that's different from the office of a prophet. அது ஒரு தீர்க்க தரிசியுடைய வேலையை காட்டிலும் வித்தியாசப்பட்டு வேறுபட்டிருக்கிறது. To prophesy means to be filled with the word of God and to speak it forth.
தீர்க்கதரிசனம் உரைப்பது என்பதற்கான அர்த்தம் ஆவியானவரினாலே அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு அவர் நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தைகளை பேசுவதுதான். So my assignment this morning was to destroy the devil's lie in your heart. இன்று எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை என்னவென்று சொன்னால் உங்கள் இதயத்திலே சாத்தான் போட்டிருக்கிற பொய்யை உடைப்பது. To tell you you need some special anointing to hear from God. உங்களுக்கு விசேஷிதமான அபிஷேகம் தேவை கர்த்தரிடமிருந்து அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள அவருடைய பிரதிஉத்தரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள. That you need some special title to hear from God. That you need a special title to hear from God. நீங்கள் ஒரு உங்களுக்கு விசேஷிதமான ஒரு பாதுகாவல் தேவை கர்த்தரிடமிருந்து நீங்கள் அவர் பதிலை பெற்றுக்கொள்ள. All you need is to believe that God is a good father. நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும் நம் கர்த்தர் நல்ல பிதாவாய் இருக்கிறார். And that he wants to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்க நிச்சயமாக விரும்புகிறார். If your prayers have not been answered today, ஒருவேளை இன்று உங்களுடைய ஜெபங்கள் பதில் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால், don't get mad at God, get mad at the devil. நீங்கள் கர்த்தர் மீது வருத்தம் கொள்ளாமல் பைத்தியம் கொள்ளாமல் இருங்கள். நீங்கள் பிசாசு மீது வருத்தம், நீங்கள் பிசாசை எதிர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். Then rebuke the devil out of your heart and out of your mind. நீங்கள் பிசாசை உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் உங்கள் யோசனை சிந்தையிலிருந்தும் நீங்கள் அவனை கண்டிக்கின்றவராய் இருங்கள், கடிந்து கொள்கின்றவராய் இருங்கள். And open up your heart to receive the word from the Lord. உங்களுடைய இதயங்களை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் பக்குவப்படுத்துங்கள், அதை திறந்து வைத்திருங்கள். Now I'm closing. நான் இப்பொழுது முடிவுரையை கொடுக்க போகிறேன். How does God speak to us? கர்த்தர் எப்படி நம்மோடு கூட பேசுவார்? Now some of you have been praying for the last couple of days. சில நாட்களாய் தொடர்ச்சியாய் அநேகர் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. And I believe one of the ways God has spoken to you is through the messages that you've heard. நீங்கள் கேட்டுள்ள தெய்வ செய்தியின் முகாந்திரமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that brother Samuel has a dream he's going to tell me about. Brother Samuel-ku ஒரு dream வந்திருக்கிறது, அதை பற்றி நம்மோடு கூட அவர் பேச போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because God speaks to some of us through dreams. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட கனவுகளின் முகாந்திரமாய் அவர் பேச போகிறார். Sometimes God sends an angel. சில நேரங்களிலே கர்த்தர் நம்மிடத்திலே பேசும்படியாய் அவர் தூதர்களை அனுப்புகிறார். But one of the most frequent ways God speaks to you is the witness of the Holy Ghost. ஆனால் अनेक நேரங்களில் தொடர்ச்சியாய் கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவருடைய நற்சாட்சியை கொண்டு பேசுவார். Sometimes you may confuse that for a thought in your mind. अनेक நேரங்களிலே இது உங்களுடைய சிந்தை என்று சொல்லி நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ளலாம். But it's really the Holy Spirit putting the mind of God into your mind. ஆனால் நீங்கள் யோசிக்கின்ற அந்த யோசனை உங்களுடைய மாம்சீக சிந்தனையிலிருந்து வரவில்லை. ஆவியானவர் தான் உங்கள் சிந்தைக்குள்ளாக அவருடைய வார்த்தையை வைக்கிறார். I'm planning to leave the house today at 8 o'clock, but something says wait. நான் இன்று 8 மணிக்கு விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் ஏதோ ஒன்று என்னை இரு, இங்கவே இரு என்று சொல்கிறது. And because I've waited, a visitor stops by at 8:30. நான் இருக்கின்றபடியினாலே இங்கே 8:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் முடிகிறது. And they leave a blessing in my hand. எனக்கு என் கைகளிலே ஆசீர்வாதத்தை விடுகிறேன். That was God putting the witness of the Spirit in me. அது கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு சாட்சியை கொண்டு எனக்கு ஒரு யோசனையை விட்டிருக்கிறார். You're traveling along the road, but the Holy Spirit says go this way instead of left. நீங்கள் பிரயாணிக்கும் பொழுது கர்த்தர் சொல்வார், நீ எடுக்க வேண்டிய பாதையை விட்டு வேறே பாதையை எடு என்று சொல்லி. You find out later that there was a big ditch in the road that would have destroyed you had you gone that way. பிறகுதான் உங்களுக்கு தெரிய வருகின்றது, நீங்கள் எடுக்க வேண்டிய பாதையை நீங்கள் எடுத்திருந்தால் குழியிலே விழுந்து மாண்டிருப்பீர்கள். கர்த்தர் இடைப்பட்டதினாலே நீங்கள் வேற பாதையிலே சென்றீர்கள். That's God keeping you from danger. அது கர்த்தர் உங்களை விபத்துகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து காப்பதாய் இருக்கிறது. The same is the way that the gifts of the Spirit work. அதே போல தான் ஆவியிலிருந்து வருகின்ற கனிகளும் அதனுடைய ஈவுகளும் இப்படி தான் வேலை செய்கிறது. As I open my heart and mind, the Spirit of God begins to talk to me. நான் என்னுடைய இதயத்தையும் என்னுடைய சிந்தையையும் நான் திறக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆவியானவரை கொண்டு என்னுடைய எனக்கு வார்த்தைகளை அனுப்புகிறார். We grow in our ability to be used by God. நாம் நம்முடைய பலனிலே கர்த்தருக்காக வளர அவர் நம்மை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் முயல வேண்டும். But it all starts by faith. இது எல்லாம் எப்பொழுது தொடங்கும் விசுவாசத்தினால் தான் இது எல்லாம் தொடங்கும். I've had the blessing to sit and talk to some of you over this weekend. உங்களோடு கூட சில பேரோடு கூட இந்த நாட்களில் நான் பேச போகிறேன். How many of you have the baptism of the Holy Spirit? எவ்வளவு பேருக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் ஆயிருக்கு பெற்றிருக்கீங்க? Let me see your hands. Hi. உங்கள் கரங்கள் மேலே வருவதை நான் பார்க்கட்டும். How did you get the baptism of the Holy Spirit? உங்களுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவரினாலே ஞானஸ்தானம் கிடைத்தது? Louder.
ஜோரா சொல்லுங்க. How did you get the baptism of the Holy Spirit? எப்படி உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கிடைத்தது? How many of you are sure you have the Holy Spirit? எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு நிச்சயமா தெரியும் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் என்று சொல்லி? You don't, oh, only 4 people are sure. வெறும் 4 பேர் தான் நீங்க வந்து உறுதியா இருக்கீங்க. How many of you are sure you have the Holy Spirit? எவ்வளவு பேருக்கு நிச்சயமாகவே தெரிகிறது உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி? How do you know you have the Holy Spirit? எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே இருப்பது பரிசுத்த ஆவியானவர் தான் என்று சொல்லி? கொஞ்சம் ஜோரா உங்களால பேச முடியுமா? வலுவா பேசுங்க. Is living every day. So you got the Holy Spirit by faith. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்தின் நிமித்தமாய் பெற்றுக் கொள்கிறீர்கள். You mean you believed and the Holy Spirit came inside of you. நீங்கள் விசுவாசித்தீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்தார். Hearing from God is no different than that. ஆனால் கர்த்தரிடமிருந்து கேட்டுக்கொள்வது அது அதை விட வித்தியாசமானது. How could you believe that something so radical, speaking in tongues, would just come into you? எப்படி நீங்க உங்களால் யோசிக்க முடியும் அந்நிய பாஷை பேசுவதும் கர்த்தரால் நடத்தப்படுவதும் உங்களுக்கு அப்படியே வெறுமனே வந்துவிடும் என்று சொல்லி? And now you don't believe that God will give you dreams and visions? I hear some faith. சிலர் தான் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரோடு கூட தரிசனம் மூலமாய் கனவுகளின் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி. You have the Holy Spirit but you don't believe God will talk to you? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் என்று சொல்றீங்க ஆனா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பதில்லையா? You sure? நீங்கள் நிச்சயமா இருக்கீங்களா? Almost, I think one or two people, one or two. ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படி. Over here not so much. இங்க நிறைய பேர் அப்படி இல்ல. One person. ஒரே ஒருத்தர் மட்டும். Two people. ரெண்டு. 3, 4, 5, 6. 5, 6. 7. 7. 8, 9. 8, 9. Only 9 people. இங்க வேற 9 பேர் மட்டும் தான். Let's come over here. இப்போ இங்க இந்த சைடு வரலாம், இந்த பக்கம் வரலாம். The Lord talks to you? கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரா? I think they got it. அவங்களுக்கு நான் சொன்னது புரிந்தது, கிடைத்து விட்டது என்று நான் நம்புகிறேன். The Lord talks to you. கர்த்தரோடு கூட பேசுறாரா? Tomorrow is Sunday. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. I think I'm coming to church with you. உங்களோடு கூட உங்க சபைக்கு நான் வர போறேன். I will only have one question in the morning. காலையில உங்களை பாக்கும்போது ஒரே ஒரு கேள்வி. What has the Lord spoken to you? கர்த்தரோடு கூட என்ன பேசினார்? What has the Lord put in your spirit? கர்த்தர் அவர் உங்களோடு கூட என்ன பேசினார்? என்ன ஆவியை உங்களோடு வந்து ஊற்றினார்? What has the Lord shown you? கர்த்தர் உங்களுக்கு எதை காட்டினார்? Amen. Amen. I need help. எனக்கு உதவி தேவை. One more. You're going to help me again. எனக்கு மீண்டும் நீங்க உதவி செய்ய போறீங்க. Wonderful. I like this brother. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். How are you? I want to do a demonstration. I'm going to put you inside the door. I want you to knock until I let you in. மீண்டுமாய் இவர் வெளியே போயிட்டு கதவை தட்ட போகிறார். கதவு திறக்கிற வரையில Don't break the door, we'll have to pay for it. It's just a demonstration. கதவை தட்டுங்க, தயவு செய்து உடைச்சிடாதீங்க. Hi. Do you know why God waits sometimes? எதற்காக சில நேரங்களிலே கர்த்தர் காத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? He wants to increase your faith. அது உங்களுடைய விசுவாசத்தை உயர்த்தும் படிக்கு, பெருகுவிக்கும் படிக்கு. He wants to crucify your flesh. உங்களுடைய மாம்சம் சாகடிக்க வேண்டும் என்று, சாகப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். He wants you to make him the priority in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமுமாய் பிரதான காரியமாய் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The first thing in the morning when you wake up, you ought to tell God, "Thank you for a new day." நீங்கள் காலையில எழுந்தவுடனே சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இது உங்களுடைய நாள். You are a blessing because he kept you while you slept. காரணம் நீங்கள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், ஏனென்றால் உங்களுக்கு நல்ல இரவை கொடுத்ததற்காய், உங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காய். The first thing that Daniel did the next morning was to give God praise. பாருங்கள், அடுத்த காலையிலே எழுந்தவுடனே தானியேல் செய்த முதலாவது காரியம் கர்த்தருக்கு நன்றிகளையும் துதிகளையும் செலுத்தினான். Because God has spoken to him in the night season. ஏனென்றால் அந்த இரவிலே தான், முன்னாள் இரவிலே தான் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். Lean on the door for me.
this door. எனக்காக அந்த கதவு மேல சாஞ்சி கொள்றீங்களா? See, sometimes faith is so easy for us. When you were first saved, everything was easy. பாருங்க நமக்கு வந்து சில நேரங்கள்ல விசுவாசம் ரொம்ப ஈஸியா போயிடுது. But if God is going to send you to the nations, he has to expand your faith. ஆனால் இந்த விசுவாசம் சுலபமா இருக்க முடியாது. நமக்கு தேசங்களுக்கு கர்த்தர் நம்மை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் விஸ்தரிக்கப்பட வேண்டும். No matter how long it takes to get your answer, you've got to know that God will never let you down. பாருங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நேரமானாலும் தாமதமானாலும் சரி, கர்த்தர் எப்பொழுதுமே உங்கள் மீது விட்டு கொடுத்து விட மாட்டார் என்ற விசுவாசம் உங்களுக்கு தெரிய வேண்டும். So now my brother has an expectation of me. இப்பொழுது என்னுடைய நண்பருக்கு என் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. I gave him an example that I actually let him in, right? I gave him an example. But now he wants to control it. He's timing in his mind saying he took about 5 minutes last time. அவரு இப்ப வந்து ஒரு கணக்கிடுவாரு, போன முறை 5 நிமிஷத்துக்கு குறைவா திறந்துட்டாரு, இப்ப எவ்வளவு டைம் எடுப்பாரோ தெரியலையே. But you can't control God based on what he did before in your life. முன்னால் நடந்த காரியங்களின் நிமித்தமாய் கர்த்தரை இந்நாட்களிலே நீங்கள் அவரை ஒப்பிட்டு பார்த்து உங்களால் தீர்மானத்தை எடுக்க முடியாது. The Bible says we go from faith to faith and glory to glory. நாம் விசுவாசத்தின் மீது விசுவாசத்தை நாம் வளர்த்து வைக்க வேண்டும். மகிமையிலிருந்து மகிமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். So right now I'm stretching his faith. இப்பொழுது அவருடைய விசுவாசமானது பலப்பட்டு கொண்டு வருகிறது. I'm taking my time walking around the church. இப்பொழுது நான் சபையை எடுத்து இந்த சபையை சுற்றி வர போகிறேன். I'm going very slowly. நான் ரொம்ப மெதுவாய் போகிறேன். Let's see, he's still knocking. இன்னும் அவர் தட்டி கொண்டு தான் இருக்கிறாரு. He's still knocking. அவர் இன்னும் தட்டி கொண்டு தான் இருக்காரு. He's still knocking. இன்னும் தட்டு செய்கிறார். He's still knocking. இன்னும் தட்டுகிறார். Oh, it's a beautiful morning. இந்த நாள் எவ்வளவு அருமையா இருக்கு. He's still knocking. இன்னும் தட்டி கொண்டு இருக்கிறார். He's still knocking. இன்னும் தட்டி கொண்டு இருக்கிறார். He's still knocking. இன்னும் தட்டி கொண்டு இருக்கிறார். Now we have to go because we have other sessions. I would just love to keep him out there all day. இது நான் தொடர்ச்சியா இந்த நாள் முழுவதும் நடந்து கூட நான் விரும்புறேன். But I think I should let him in. ஆனால் இப்பொழுது நான் உள்ள அவரை விடணும் என்று நான் யோசிக்கிறேன். Eventually. அப்படி தான் தொடர்ச்சியாய். Keep knocking. நீங்கள் தொடர்ந்து தட்டி கொண்டே இருங்க. Some of you have got given up on God. உங்களில் இருக்கின்ற சிலர் கர்த்தர் மீது நீங்க விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. But today I want you to start knocking again. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் தட்டுகிறதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள், தேடுகிறதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். Today I want you to go back to asking God for blessings. நீங்கள் மீண்டுமாய் நீங்கள் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதங்களை கேட்கும்படிக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். I want you to seek God for his will for your life. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தெரிந்து கொள்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். Aren't you glad that God is on the throne still? And prayer changes things. பாருங்கள் ஜெபமானது காரியங்களை மாற்றுகின்றதாய் இருக்கிறது. I think he's still knocking. அவர் இன்னும் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். Oh yes. அவர் இன்னும் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். A little slower now, but he's still knocking. அவர் இன்னும் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். Who is it? யார் அது? Who? யாரு? Is Joshua? Joshua. 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 Hi. This is heaven. You would like to come in? Keep knocking. Keep knocking. தட்டி கொண்டே இருங்க. We should let him in. Okay. How are you today? Come on in. Question for you. What do you need? நமக்கு என்ன தேவை? I need heaven's peace, God's peace. Done. What else do you want? That's great. More than enough. The heaven's peace is enough for you. God's peace is more than enough. That's it. So each day, all you want is peace. That's it.
No house, no job, no ministry. அவர் பேசினா மட்டும் போதுமா உங்களுக்கு வேலை உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உணவு தேவை இல்லையா? Your whole life all you want is peace. Surely. You have children? Not yet. Not married yet. Oh. So you don't want a wife either. That's in the future. But do you want one? Surely, yeah. Okay, go out and knock for it. Come on. You only get in on one prayer. You only get in on one prayer. நீங்கள் ஒரே ஒரு ஜெபத்தின் மீது தான் இருக்கீங்க. So today I asked God to bless me while I was preaching to you. நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறீங்க. Each new prayer you pray, நீங்கள் ஜெபிக்கின்ற புதுதான ஒவ்வொரு ஜெபமும், you go back to the door and start knocking all over again. அந்த ஜெபங்கள் எல்லாம் மீண்டுமாய் மறுபடியுமாய் வரிசையில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறது. And everything you need God to do in your life, you keep knocking until he finally says, hi. It's a lot of work knocking, isn't it? It crucifies that flesh, huh? And you're told it, pain, yeah. Prayer kills your flesh. Hallelujah. ஜெபமானது நம்முடைய மாம்சத்தை சாகடிக்கிறது. I don't feel sorry for you though. The Lord wakes me up at 3:00 in the morning to pray. I'm like, come at 8. They didn't get that. The Lord wakes me up at 3:00 to pray. I said, can't you come at 8:00? பாருங்கள், கர்த்தரனை தினந்தோறும் 3 மணிக்கு காலையில எழுப்பிக்கிறார். நான் ஜெபிக்கும் படிக்கு, ஆனால் 8 மணிக்கு வரட்டுமா என்று யோசிக்கிறேன். He says, no, I want to talk to you now. அப்ப அவர் சொல்றார், 8 மணிக்கு இல்லை, நான் இப்பவே உங்ககிட்ட பேசணும், 3 மணிக்கு வா. So we have to yield and our flesh must die. பாருங்கள், நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டும், நம் மாம்சமானது சாக வேண்டும். So our spirit can live. ஆகையினால் மாம்சம் சாகும் பொழுது நம்முடைய ஆவியானது வாழுகின்றதா இருக்கிறது. You think they got the point? நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? அந்த குறிப்பு கிடைச்சிச்சா? You think so? Thank Hallelujah. You. How are you? You pray? நீங்க ஜெபித்தீங்களா இன்றைக்கு? Let's see. I want to test this out. Come here. நீங்க ஜெபித்தீங்களா இத நான் வந்து சோதித்து பார்க்கறேன். He's a man of prayer. அவர் ஜெபிக்கிற மனிதரா? Oh, see, he already knows what to do. அவருக்கு என்ன செய்யணும்ங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. We're going to have a good day. நமக்கு ஒரு நல்ல நாள் இருக்க போகுது. You're not going to give up. அவர் விட்டு கொடுக்க போறது இல்ல. சரி. Now I want to show you something else. நான் உங்களுக்கு வேற ஒரு காரியத்தை காட்டட்டும். Now he had great faith to walk out the door, right? அவர் விசுவாசத்தோடு கூட வெளிய போனார் இல்லையா கதவுக்கு வெளியே? Am I blocking the door though? நான் இப்போ இந்த கதவை சாத்திட்டுமா? At any moment he could walk in. But he didn't stop to get the full revelation. ஆனால் முழுவதுமான வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கவில்லை. That's just how we are sometimes. இப்படி தான் अनेक நேரங்களிலே நாமும் நடந்து கொள்கிறோம். He got used to me blocking the door for other people. அவர் பிறருக்காக நான் கதவை அடைத்ததை பார்த்து அவர் பழகி விட்டார். So in his mind he's blocked from just walking in. ஆகையினால நான் கதவை இப்ப பூட்டல, வேறவங்களுக்காக பூட்டி இருக்கிறத பார்த்து எனக்கும் பூட்டி இருக்குன்னு நினைச்சு அவர் வெளியவே நிக்கிறாரு. So we must go now. One more demonstration. Come with me. இன்னொரு ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் இப்போ உங்களுக்கு. Isn't this interesting? I'm just walking, he's still out there. இது சுவாரஸ்யமா இருக்கு இல்லீங்களா? This is just what the devil does to us. நமக்கு பிசாசு இதைதான் செய்வான். Okay, get up. மேலே எழுந்திருங்க. Pretty good. அல்லது get up. Oh, he's very flexible. He's an Indian. ரொம்ப பல உள்ளவனா இருக்கா? பல உள்ளவனா இருக்காரு. I want to try. இப்போ இது நீங்க இவர் ட்ரை செய்ய போறாரு. I'm not flexible. இவர் அவ்வளவு பல உள்ளவனா இல்ல, வளைந்து கொடுக்கிறவரா இவர் இல்ல. But wouldn't it be a lot more wisdom just to let your mind be renewed and get up? ஆனால் நாம் அறிவு உள்ளவர்களா இருந்தால் அதை விலக்கி நாம் முன்னேறுவோம். So many of us struggle. அநேகர் நாம் போராடுகிறோம். When all we need to do is get our mind renewed. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய புத்தியை நாம் புதுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், புத்துணர்ச்சிக்குள்ளாக்க ஆக்கிக் கொள்ள வேண்டும். Stop struggling. நீங்கள் போராடுவதை, பாடுக்குள் இருப்பதை நிறுத்திக் கொள்ளுங்க. Now, will somebody do me a favor over there? எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்ய முடியுமா? Just tell him the door was never locked. அவருக்கு சொல்லுங்க, கதவு நாங்க மூடவே இல்லை என்று சொல்லி. Ha ha ha!
Amen. Praise the Lord. Amen. Have you understood the point? உங்களுக்கு நான் சொல்ல முயல்ந்த குறிப்பு கிடைச்சிச்சா? God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.